வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியிலுக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்க பேருங்க ஐயா? ராதாகிருஷ்ணன். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா? நாகர்கோவில். உங்களுக்கு எப்படிங்க ஐயா துறையூர் ஓங்காரக்குடியில் தெரியும்? 2014 என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து அந்த சித்தத்தோப்பு கொடுத்தாங்க. மதுரையில் வந்து விளக்கு திருவிளக்கு பூஜை நடந்தாங்க, அப்போ வந்து பார்த்தோம். அப்புறம் 2016 திருப்பி வந்தாங்க. 2017 திருச்செந்தூர் கோயிலில் இருக்கும்பொழுது அதே திருவிளக்கு பூஜை நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த சித்தோப்பு ரெகுலராக படிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் வரணும்னு வர முடியல. இப்போ 2 மாதத்துக்கு மேலே வந்தேன். அப்புறம் வாரந்தோறும் வந்துட்டுருக்கோம். நிறைய அன்பர்களை கூட்டி வந்துட்டுருக்கோம். உண்மையான ஆன்மீகம் என்ன என்பது இங்கே வந்தப்பெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னால் தெரியல, எங்கேயும் எவ்வளோ போகணும். நான் உண்மையான ஆன்மீகம் மையட்டை வந்த பிறகு இப்போ நிறைய தெரிஞ்ச விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான ஆன்மீகம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க, நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க ஐயா? அது என்னென்னா, இப்போ நான் நிறைய வந்து ஹடயோகம் சித்தா இதுக்கெல்லாம் போயிருக்கேன், யோகா கிளாஸுக்கு போயிருக்கேன், நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணிகிட்ருந்தோம். எதுவுமே அறிய முடியல, தியானம் நிறையெல்லாம் பண்ணியிருந்தோம், அறிய முடியல. இங்கே வந்த பிறகு தான் ஐயா வந்து சிறப்பறிவுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சிறப்பறிவு பற்றி இப்போ தான் நான் உணர்றேன். அது சொல்ல முடியல, ஆனால் உணர்றேன். சிறப்பறிவு என்ன, தன்னைத்தானே அறியக்குள்ள சக்தி இப்போ தான் கொஞ்சமாக கிடச்சிட்ருக்கு. அதனால் வாரந்தோறும் ஐயா வந்து எப்படியா வந்து பார்த்துட்டு போயிடும், நிறைய அன்புலாம் கூட்டி வந்துட்டுருக்கேன். நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி ஐயாவை பற்றியும் சொல்லிருக்கீங்க, சொன்ன மக்கள் என்ன சொன்னாங்க? மக்கள் முதல்ல ஒன்றா கூட்டி வந்துட்டுருக்கேன். வரும்பொழுது கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க, போகும்பொழுது நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. நல்ல இடத்துக்கு என்ன கூட்டி வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. சரிங்க, உங்கள் பகுதியில் நீங்கள் அன்னதானம் அருட்டும் செய்தா வழங்கிட்டுருக்கீங்க? இது வரைக்கும் வழங்கலாம். இப்போ நாங்கள் ரெண்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய அன்புகளை சேர்த்து பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். சரிங்க, உங்களோட தொண்டை இன்னும் மேல்மேலும் வளரணும்னு ஓங்காரக்குடி ஆசான் மூலமாகவும் அரங்கர் டிவி சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ தமிழகத்துலேயும் பல்வேறு இடங்கள்லையும் ஐயா மூலமாகவும் நிறைய அன்பர்கள் மூலமாகவும் அன்னதானம் அருட்டும் செய்தா வழங்கிட்டுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்களும் அது எவ்வளவோ பேர் பண்ண நினைக்கிறாங்க, ஆனால் பண்ண முடியல. எங்களாலும் நாங்களும் ஆசைப்பட்டோம், இது வரைக்கும் நடத்த முடியல. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறைய பேர் பண்ணணும். இதை பற்றி பண்ணாலே எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது இப்போ தான் தெரிய வருது. முன்னால் தெரியல. இப்போ ரோட்டில் போகிற ஆளை பார்க்கும்பொழுது இவங்க பசியோடி வர்றாங்க, இவங்க மெண்டல் டென்ஷன் இருக்காங்க, இவங்க குடும்பத்தில் பிரிஞ்சிருக்காங்க, இப்போ பார்க்கும்போது தெரியுது ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி இருக்கிறாங்க இப்போ தான் தெரிய வருது. முன்னால் தெரியல. நம்ம ரோட்டில் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போனோம், இப்போ தான் தெரியுது யார் பசியோடு இருக்கிறாங்க, யார் குடும்பத்தில் பிரித்து தனியாக தெரியுறாங்க, தெரியுது அழகாக தெரியுது. முன்னால் எல்லோரும் பசியோடு இருக்க மாட்டாங்க, எல்லோரும் சம்பாதி சாப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் நிறைய பேர் பசியோடு இருக்கிறாங்க, இப்போ தான் எங்களுக்கு கொடுக்கப்படாமல் தெரிய வருது. இதுக்கு மேலே தெரியல. நீங்கள் சைவம்? நான் சைவம். ஆக்சுவலாக 2017 நாங்கள் சைவம் மேற்கொண்டோம். நாங்கள் வேற ஒரு அனுபவத்துக்கு போகும்போது சைவம் மேற்கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்த பிறகு அதோட பலன் இப்போ தெரியுது. முன்னால் சைவம் மேற்கொண்டா ஒரு காரணத்தினால விட்டோம், இப்போ அதுக்குள்ள பலன் இப்போ தான் தெரியாது. ஐயாட்ட வந்த பிறகு தெரிய வந்துச்சு. சரிங்க, நீங்கள் ஏன் அசைவத்தை சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி உணர்ந்தீங்க ஐயா? முதல்ல அசைவம் சாப்பிடக்கூடாது, அது வந்து மன்றோட்டமாக தெரிஞ்சு வந்துச்சு. இப்போ எப்படின்னா, இன்னும் எல்லா கடவுளுடைய உயிர் வந்து எல்லா உயிர்களும் தன் உயிர் தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்தபடி தான் சைவத்தொட்டில் முழுமையான எண்ணம் தெரிஞ்சு. சரிங்க ஐயா, உங்களோட அனுபவத்தை அரங்கர் டிவி மக்களுக்கு புரியுமானமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமாம், உங்கள் பார்வையில் ஐயாவை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மக்களுக்கு புரியுமானமாக சொல்லுங்கள். உங்கள் பேர் வந்து சிவஸ்ரீ ராதாகிருஷ்ணன். அவங்க என் கணவர் தான் எங்கே போனாலும் ஆன்மீகத்தை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்ததே. ஆனால் முதல் வந்து நான் எதுவுமே வேண்டாம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். இவங்க கட்டாயப்படி தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ கூட்டிகிட்டு வந்து உடனே பார்த்தா எங்களுடைய ஒவ்வொரு சுத்தமும் அமைதியும் ஏதோ நம்ம தாய் வீட்டுக்கு வந்தது போல் ஒரு உணர்வை கொடுத்துட்டாங்க. எந்த விஷயத்தினாலும் அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியுது, இருந்த இடத்துல அவருடைய கிரேஸ் கிடைக்குது. நான் இங்கே தங்கி இருக்கும்போது எனக்கு அது உணர்வு வச்சது. ரெண்டாவது, அவர் வந்து ஒரு தாய் போல் ஒரு கண்டிக்கிற தன்மை, எதை செஞ்சாலும் ஒரு சில பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கமா சொல்லிக் கொடுக்குற ஒரு தன்மை. ரெண்டாவது, இதனால எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு ஆசையே எங்களுக்கு வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அது தர்மமாக செஞ்சிட்ருக்காங்க. அது இந்த ஜென்மத்தில் கிடச்ச எங்களுக்கு ஒரு பாக்கியம். எது கேட்டாலும் கொடுப்பேங்கிறது ஐயாவோட வரம். அந்த வரமும் எனக்கு கிடைக்குங்கிறது கிடச்சிடுச்சுங்கிறதான் எனக்கு இப்போ ஒரு எண்ணம் கிடச்சாச்சு. அதை அந்த வரத்தோடு நான் இங்கே வந்து நன்றி சொல்ல வரணும். அது வரைக்கும் எங்கள் உழைப்பு இல்லை, இந்த ஜென்மம் முழுதுமே அந்த தர்மம் செய்யணும். இந்த தர்மத்தை செய்ய சொன்னாங்க. தர்மம் செய்யும்போது ஃபஸ்ட்டெலாம் எனக்கு வந்து நம்ம கொடுக்குற நிலமையில் இருக்கோம், மனிதர்கள் அவ்வளோ பேரும் பார்க்கும்போது இவ்வளோ மனிதர்கள் உணவில்லாமல் இருக்காங்களான்னு நினைக்கும்போது எனக்கு கஷ்டம் உந்துச்சு. ஆனால் அதை நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து செஞ்சு அந்த தர்மத்தை வளர்க்கணும், அதுக்கு தாயாக இருந்த
நம்ம ஐயாவால் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவருடைய ஆசை, அவருடைய கிரேஸ் எனக்கு இப்போ கிடைக்குது. அவருடைய ஆசை எனக்கு கொடுக்குறாரு. இந்த நிமிஷம் அவங்கள்ட்ட பேசும்போதே எனக்கு கொடுக்குறாரு. அந்த தர்மத்துக்கு என்னை பயன்படுத்தினாங்கள்ல, அதுக்கு நன்றி. நீங்கள் ஐயாவை பற்றி உணர்ந்துருக்கீங்க. இன்னும் புணராத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் புரியும் மனமாக சொல்லி கூப்பிடுங்க. அரங்க டிவியில் சொல்லுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது, எங்கள் வீட்டுக்கார சொல்லுவோம், உனக்கு செஞ்ச தர்மம் ஈஸியான தர்மம், மற்றவங்கள வழிகாட்டு. மற்றபடி நம்ம அவங்களுக்கு எது கொடுத்து மனம் நிறையாது, வழிகாட்டி கொடுக்குறது இங்கே கொண்டு சேர்த்து விட்டுரு. அவங்க இங்கே வந்துட்டாங்கனாலே அவங்க காலங்காலமாக உனக்கு ஒரு வாழ்த்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஐயா உன்னை எப்போ பாதுகாப்பாருன்னு கண்டிப்பாக ஐயாவால் நான் நிச்சயமாக அந்த தர்மத்தை நான் செய்வேன். என்னால் முடிஞ்ச சில நண்பர்களையும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன். எனக்கு என்ன பிராப்தம் வச்சுருக்காரு நான் ஐயாவுக்கு தெரியும். ஐயா மூலமாக நான் அதை நடத்துவேன், கண்டிப்பாக நடத்துவேன். எனக்கு அது ஆனந்தம் தான், சந்தோஷம், மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.